வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் திருக்கோயில் பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் பொங்கல் கருணை கொடை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 17 ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று கோவில்களில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆண் குழந்தைகளுக்கு சேமிக்கக்கூடிய வகையில் அஞ்சல் துறையில் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தமிழகம் உட்பட மேற்கண்ட இந்த 8 மாநிலங்களில் கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக நேற்று திறந்து வைத்துள்ளார். தமிழக அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு பிப்ரவரி 12 முதல் 20 நடத்த உத்தேசித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் சற்று முன் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 17,934 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேவின் புதிய தலைவராக சோம்நாத் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானை இணைக்கப்படும் என்று புதுவை மாநில ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் வருகின்ற 18 முதல் 20 ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. தமிழக அரசின் கீழ் புதிய துறையாக இயற்கை வளத்துறை உருவாக்கப்பட்டு தமிழக அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன மைய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்புகளை ஆன்லைன் மூலம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையில் TNPSC மூலம் தேர்வான 391 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த மாதத்திற்கான வழக்கமான அத்தியாவசிய பொருட்களையும் சேர்த்து விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய்களின் மீதான வரி குறைப்பதால் சந்தைகளில் எண்ணெயின் விலை குறையும் என்று மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பதியில் 2வது மலைப்பாதையில் 40 பிறகு மீண்டும் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு திட்டமிட்டபடி வருகின்ற 19 நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து வருகின்ற ஜனவரி 17 ஆகிய திங்கட்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 16 பதிலாக ஜனவரி 17 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 25 எந்தவொரு சேவல் சண்டைக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொடர்ச்சியாக முழு ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் அனுமதியின்றி கட்டுமானங்களை மேற்கொண்டதாக ஈசா அறக்கட்டளைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2020-21 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மார்ச் 15 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT புதிய இயக்குநராக காமகோடி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்று கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. வருகின்ற ஜனவரி 16 பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் முன்பதிவு செய்தவர்களுக்கு முன்பதிவு கட்டணம் 2 திருப்பி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்திலான கிரீடம் நன்கொடையாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 உயர்ந்து ஒரு சவரன் 36,000 விற்பனை ஆகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.